வணக்கங்க, வெல்கம் டு அறுசுவை அரிசில். நம்ம இன்னைக்கு ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க. ரவா லட்டு செய்யறதுனாலே அது கெட்டி ஆயிடும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் ஃபீல் பண்றவங்களா, நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல ரவா லட்டுனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். 10 நாள் ஆனாலும் கெட்டி ஆகாம சாஃப்டா இருக்குங்க. வாயில வச்சதும் அருமையா இருக்குன்னு கண்டிப்பா எல்லாருமே பாராட்டுவாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவில் நான் சொன்ன மாதிரியே லட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளவு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு நான் 100% கேரண்டிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்காக நம்ம முதல்ல நட்ஸ் எல்லாம் வறுத்து விட்டுக்கலாங்க. ஒரு வானலில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி ஒரு அரைவாசி வறுத்ததுக்கப்புறம் நான் இது கூட பூசணி விதை 1/4 கப் சேர்த்திக்கிறேங்க. இதையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாங்க. நான் இது கூடயே பாதாம் பருப்பு 1/10 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க. இது மூணும் 1/4 அரைவாசியாவது வறுபட்டதுக்கப்புறம் நீங்கள் திராட்சையை சேர்த்துங்க. திராட்சை முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கருகிடும். திராட்சை வந்து கொஞ்சம் உப்பலாக வர அளவுக்கு வறுத்து விடுங்க. இதில் போடுற நட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. அதே வானல்லே 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த நெய்யில் தேங்காவை போட்டு வறுத்துக்கலாங்க. நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட தேங்காய் துருவல் இருந்தாலும் சரி, நான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன தேங்காய் எடுத்தீங்கனாலும் தேங்காய் வந்து நல்லா முருண்டு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காயில் வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னா லட்டு கெட்டு போயிடும். அதனால் தேங்காவை நல்லா முருவலாக வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ரவை வறுக்கும் போது அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரவை சீக்கிரம் கருகிடும். அதனால் லைட்டான சூட்டில் இருக்க மாதிரி அடுப்பு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரவை பயன்படுத்தும் போது ரொம்ப சின்ன ரவையாக பயன்படுத்துங்க. உங்களோட ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு 1 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரவையை வறுத்து விட்டுக்கோங்க. ரவை வறுக்கும் போது 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அதை வறுத்துக்கோங்க. நெய் எந்தளவுக்கு விடுறீங்களோ அந்தளவுக்கு லட்டு அருமையாக இருக்குங்க. ரவை நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து விடுங்க. சும்மா 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டால் கூட போதும், நிறைய நெய் விட்டுற வேணாம். இது நெய்யில் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவும் இதோடு சேர்த்துக்கலாங்க. தேங்காவும் ரவையும் சேர்ந்து வர அளவுக்கு அடுப்பு மிதமான சூடில் தான் இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காயும் ரவையும் வந்து நல்லா சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை போடும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு எக்காரணத்தை கொண்டும் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. சர்க்கரை வந்து நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை எடுத்து அதை மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ சர்க்கரை, ரவை, தேங்காய் மூணும் வந்து நல்லா கலந்து வரணுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த மாவோட நல்ல நட்ஸ் வந்து கலந்து வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சமயத்தில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க. நெய் விட்டுட்டு 1 தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் நெய் விட்டால் போதுங்க. நெய்யை லைட்டாக சூடு பண்ணி கூட ஊற்றிக்கலாம். நெய் எந்தளவுக்கு விடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து லட்டு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் நெய் விடுறது. நெய் உங்களுக்கு தேவையில்லைனாலும் இந்த 2 டேபிள்ஸ்பூன் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண நெய் மட்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா சூடான பாலாக இருந்தாலும் சரி,
இல்லை கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே போட்டுக்கிற சர்க்கரை அந்த சூட்டோடைய ரவையோட சூட்லேயே வந்து சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி கொடுங்க. ஒரே மட்டுக்காக பால் ஊற்றிடாதீங்க, உங்களோட ரவையோட சைஸை பொறுத்து தான் பால் இழுக்கும். நீங்கள் பால் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கொலக்கொலன்னு போயிடும், லட்டு பிடிக்க வராதுங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக விட்டுட்டிங்கன்னா லட்டு உதிர்ந்து வந்துடும். அதனால் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் என்கிட்ட இருந்தது அரை கப்புக்கு தான் பால் எடுத்து வச்சுருந்தேன், அந்த அரை கப்பு பாலையுமே நான் விட்டுட்டேன். எனக்கு ரவைக்கு வந்து கரெக்டாக இருந்தது. உங்கள் ரவை வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்னா இந்த அரை கப்பு பால் வந்து நமக்கு போதுமானதாக இருக்குங்க. சப்போஸ் ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பால் பிடிக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிட்டு உருட்டி உருட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு வந்து உடஞ்சி உதிரக்கூடாதுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மாவை அழுத்தி வைங்க, இல்லைன்னா பால் காஞ்சி போய்டும், உங்களால் உருண்டை பிடிக்க வராது. இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. முதல்ல இது மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா உருட்டி விட்டிங்கன்னா நல்லா மொழு மொழுன்னு ரவா லட்டு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் அவ்வளோதான், இவ்வளோ அருமையான ரவா லட்டு நம்ம சீக்கிரமாக செஞ்சிட்டோம். இதில் ரொம்ப முக்கியமே நீங்கள் எந்த அளவுக்கு ரவை சேர்த்துறீங்க. ரவை வந்து பெரிய ரவையா சின்ன ரவையான்றதை பொறுத்து தாங்க. ரவை பெருசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரவையை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வறுத்து விடுங்க. அதே மாதிரி பால் வந்து நிறைய கலந்துடாதீங்க. இதே அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு கெட்டி ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த லட்டு வந்து 10 நாள்னாலும் கெடாமல் வச்சுருக்கலாம். ஒரு 3 நாள் வரையும் நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாங்க. 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வச்சு சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ரவா லட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்மளை ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.